ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சுட்டி பசங்களும். இன்றைக்கி வந்து நான் தோட்டத்தில் இருக்கேன். ரோசி பிங்கி கூட, சக்தி லக்ஷ்மி கூட, கோழுங்க கூடலாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து காய்கறி தோட்டத்தில் அகத்திக்கீரை நட்டிருக்கோம். அதுலேருந்து அகத்திக்கீரை கொஞ்சம் உடச்சுன்னு வந்து லக்ஷ்மி கிட்டே கொடுத்தோம். அவ்வளோ நல்லா சாப்பிட்டாங்க பாருங்கள். அப்போ வந்து சக்திக்கு அகத்திக்கீரை கொடுத்தாங்க. சக்தியும் நல்லா சாப்பிட்டுட்டா இருக்கா. லக்ஷ்மிக்கு தடவைக்கு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தடவை குடிச்சிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கா. சக்தியும் லக்ஷ்மியும் சாஃப்டானவங்க. நான் கிட்ட போனால் என் கூட ஜாலியாக விளையாடுவாங்க. லக்ஷ்மியும் சக்தியும் அகத்திக்கீரையை சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க, அதனால் நான் திருப்பியும் போய் அகத்திக்கீரையை எடுத்துன்னு வரேன். பாருங்கள், லக்ஷ்மி அப்படியே கீரை சாப்பிடும் போது புடிக்கிட்டேன், நான் அப்படியே வீண்டிட்டுருப்பேன். நான் வீடியோ பார்த்து அப்படியே சிரிச்சு நின்று காமெடியா பாருங்கள். சக்தி வந்துட்டா, சக்திக்கு போய் அம்மா அகத்திக்கீரை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நல்லா தான் சாப்பிட்டா. இப்போ பாருங்கள், அவளும் லக்ஷ்மி புடுங்கின மாதிரியே புடுங்க பார்க்குறா. பசி போல அப்படி சாப்பிட்ருக்காங்க ரெண்டு பேரும். நானும் உங்கள் கூட போய் விளையாடின்னு இருந்தேன். சக்தி வந்த புதுசில் எல்லாம் தலையாட்டுவா, அதனால் நாங்கள் பயந்துக்கணும் அவகிட்ட போகல. முதுகெல்லாம் தடையை கொடுத்துன்னு இருப்போம், அதனாலே அவள் இப்போலாம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. சாஃப்டாக இருக்கா இப்போது. இப்போ வந்து சக்தி லக்ஷ்மியும் மாட்டு கொட்டாய்க்கு இட்டு போக போகிறோம். சக்தி பாருங்கள், இன்னும் சாப்பிட்டுனுக்கா. இப்போ வந்து லக்ஷ்மி மாட்டு கொட்டாய்க்கு இட்டுன்னு போகும்போது சும்மா புல் மேய்க்க விடலான்ட்டு அங்கே ஓரமாக விட்டோம். நான் பிடிச்சிட்டு இருந்தேன், அப்படியே அந்த கையிலேயே சுற்றிக்கலாம் விளையாடிட்டு இருந்தேன். லக்ஷ்மி எங்கேயோ தேடுற சக்தி எங்கன்ட்டு. லக்ஷ்மி சக்தி வரதை பார்த்துட்டு பார்த்துனே இருந்த அவளையே. இப்போ வந்து தோட்டத்தில் இருக்க பாட்டி வந்து சக்தியை கூட்டின்னு வராங்க. அவளும் பொறுமையாக அப்படியே லக்ஷ்மி அண்ட போயின்னு இருந்தா. நான் இப்போ பாருங்கள், லக்ஷ்மியை மாட்டுக்கொட்டாய்க்கிட்டு போகிறேன். அவளும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் நடந்தா. இப்போ பாருங்கள், தோட்டத்தில் இருக்க தாத்தா வந்து சக்தியை முன்னாடி இட்டுன்னு போயிட்டாங்க. நானும் லக்ஷ்மி கிட்டின்னு வந்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லக்ஷ்மியை தான் குளிக்க வைக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிருக்கா. பாவம், தண்ணி தாகம் போல. சக்தியும் லக்ஷ்மியும் வந்து நாட்டு ரக பசுக்கள். இவங்க போடுற சாணியும் கோமியத்தையும் சேர்த்து நாங்கள் தோட்டத்தில் இருக்க செடிக்கெல்லாம் இயற்கை உரமாக தரோம். லக்ஷ்மி வந்து குளிச்சிட்டா, இப்போ வந்து சக்தி தான் குளிக்க போகிறா. அவளும் ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துக்கணே, அப்படியே நேராக பார்த்து குளிச்சிருந்தா. நானும் அம்மாவும் வந்து சக்தி கொஞ்சம் குளிக்க வச்சோம். அப்புறம் லக்ஷ்மிக்கு போய் நான் வைக்கோல் எடுத்துன்னு வந்து போட்டேன். லக்ஷ்மி வந்து சரியாக சாப்பிடவே இல்லை, வயிறு ஃபுல்லாகிடுச்சு அவளுக்கு. அப்படியே பார்த்துட்டு திரும்பிட்டா. நானும் லக்ஷ்மி சாப்பிடுவான்னு வெயிட் பண்ணி நிறுத்தேன், அவளை சாப்பிடவே இல்லை. அதனால் சக்தி கொடுத்துட்டேன். நான் கையில் கூட கொடுத்து பார்த்தேன், அவள் சாப்பிடவே இல்லை. மூஞ்சி திரும்பிக்கிறான். லக்ஷ்மி சாப்பிடாத இருக்கிறதுனால நான் சக்தி கொடுத்துட்டேன். அவளும் அப்படியே ஆவலோட காத்துன்னு இருந்தா. அவள் நல்லா சாப்பிட்டா. நான் கேட்டேன் லக்ஷ்மி சாப்பிடலன்ட்டு. இப்போ பாருங்கள்,
லக்ஷ்மிக்கும் சக்திக்கும் கொசு கடிக்கக்கூடாதுன்னு ஃபேன் போட்டு வச்சுருக்கோம். நான் எப்போல்லாம் தோட்டத்துக்கு வரணும் இப்போ எனக்கு பிடிச்ச கோழிங்கள்லாம் பிடிச்சி விளையாடுவேன். நான் செவல் கூட இப்போ எப்படி விளையாடிருக்கேன் பாருங்கள். அப்படியே கோபாய் மூஞ்சி திருப்பிச்சு அதை வந்து இப்போ பறக்க விட போகிறேன். இப்போ பாருங்க தயாராக இருக்கு லேண்ட் பண்ண. அது பாருங்க லேண்ட் ஆகி போயிடுச்சு. அதுவும் பொறுமையாக எங்கேயோ போயிடுச்சு அந்த கோழி கூண்டு கூட. அவங்க பாருங்க அவங்களாம் எவ்வளோ கோழி இருக்கு. நான் அப்படியே பாய் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க பிங்கி எப்படி வாழைத்தரணம் பண்ணிக்கின்னு சேத்துல போய் பிரண்டின்னு வந்திருக்கா. செடிக்கு தண்ணி விட்டாலே போய் அங்கே பிரண்டின்னு வந்துடுவான். நான் வந்து பிங்கி கிட்டே ஏ பிங்கி இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு நான் எத்தனை தட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து எங்கே சேர் பூசிட போகிறாலும் நான் பயந்து நின்ன. இப்படி தாங்க நான் ரோசி கிட்ட பிங்கி கிட்ட சக்தி லக்ஷ்மி கிட்ட கோணிக்கை கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய அம்மாம் சுட்டி பசங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.